உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பிரீத்தி என்னோட தங்கச்சி. அவளுக்கு கல்யாணம்னு வரும்போது ஒரு அக்காவா மாப்பிள்ள குடும்பத்தை பத்தி நான் விசாரிக்க கூடாதா? நீ பொண்ணு இல்லைங்கிறப்போ அவ இப்படி ஒரு தங்கச்சியா? உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உறவு இல்லைன்னு நீ போறத நிமிஷமே தலை போயிட்டு. இல்ல, பிறந்ததுல இருந்தே நீங்க இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டான்னு நீங்க விட்டுட்டா சொந்த விட்டு போகாது. இது ரத்த பந்தம். அதெல்லாம் கௌசல்ய செத்து போய் செத்து போச்சு. நான் இன்னும் சாகலையே, உயிரோடு தானே இருக்கேன். எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணில்ல பொண்ணில்லன்னு நோகடிப்பீங்க? நீங்க வெறுப்ப கக்குனாலும் நான் உங்க பொண்ணுதான். ஏய் சந்தோஷ், இங்க என்னடா நடக்குது? இவர் என்னடானா பொண்ணே இல்லேங்கிறாரு, அவ என்னடானா நான் தான் பொண்ணுன்னு கண்ண கசக்குறா? நல்லா நடிக்கிறாங்கடா. என்ன அவமானப்படுத்திருக்கா? அத கண்டிச்சு பேசுவாங்கன்னு பார்த்தா பார்மகளை பார் சிவாஜி விஜயகுமாரி மாதிரி பயங்கரமா நடிக்கிறாங்க. இந்த கூத்த நான் எங்கேயுமே பார்க்கல. சந்தோஷ், இதெல்லாம் சரிப்படாது. யார் பொண்ணுக்கு யார் அப்பா, யார் அப்பாவுக்கு யார் பொண்ணுன்னு அவங்க சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும். நாம மலேசியா போலாம். கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மனசு காயப்படுற மாதிரி பேசிருக்கு. மன்னிப்பு கேள். என்ன அவமானப்படுத்துறதும் அவங்க அவமானப்படுத்துறதும் ஒண்ணுதான். மரியாதையா அவங்க காலில் வந்து மன்னிப்பு பேசாதீங்க. அவ பண்ண தப்புக்கு அவ மன்னிப்பு கேட்கணும். இது என்னோட வீடு. என் வீட்டுல எங்களுக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு, அதுக்கான தண்டனை தான் இது. கேளு, மன்னிப்பு கேளு. உங்களுக்காக விழற
பாத்தீங்களா உங்க முன்னாடியே எவ்வளவு திமிரா நடந்துக்கறானு. மன்னிப்பு கேக்குறேன்னு சொன்னவ கடைசி நேரத்துல நிமிந்து நிக்கிறா. சரியான ஆணவக்காரி. சாரி, உங்க பேச்சு கட்டுப்பட்டு நான் மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா தப்பே பண்ணாதண்ணா, எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இதுக்கு பேர் அகங்காரம். இல்ல, தன்மானம். பண்ணாதவங்கள தண்டிக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். அந்த தப்ப என்னோட அப்பா நீங்க பண்ணிட கூடாதுன்னு தான் நான் மன்னிப்பு கேட்கல. என்னோட அப்பா கௌரவத்துல, ஸ்டேட்டஸ்ல, அதிகாரத்துல உச்சத்துல இருக்காரு. அவர் யார் காலையும் விழ மாட்டாரு. நான் அவரோட பொண்ணு. நானும் தேவையில்லாம யார் காலையும் விழ மாட்டேன். உங்க பேச்சு மீறினதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன மிஸ்டர் கௌதம், இப்ப என்ன சொல்ல போறீங்க? நான் ஒரு வாயாடி, என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு உங்களுக்கு சவால் விட்டுட்டு போறேன். இப்ப அவ என் கால விழுவாளா இல்ல நான் போய் அவ கால விழணுமா? உங்க முடிவு சொல்லிட்டீங்கன்னா பூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இப்பவே நான் மலேசியா கிளம்பிடுறேன். இந்த வீட்டில் உங்களுக்கு நடந்த அவமானத்தை என்னோட அவமானமா நான் நினைக்கிறேன். அவ பண்ண தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ மிஸ்டர் கௌதம், என்னது இது? நீங்க போய் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? எங்களை மாதிரிதான் உங்க குடும்பமும். தன்மானத்தை விட்டு தரவே கூடாது. அவ பண்ணது தப்புன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். ஏமா, எங்க வீட்டுல சம்பந்தமே வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. அது கோபத்துல சொல்றது. என்னோட பேரனுக்கு உங்க பொண்ணு பிரீத்தி தான் மனைவி. அதுல நான் உறுதியா இருக்கேன். இந்த பேச்ச மாற மாட்டேன். எனக்கு அது போதும். இங்க நடந்தத நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பெரிய மனுஷங்க பெரிய மனுஷங்க தான். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. வாங்க, நம்ம எல்லாம் வெளியில இருப்போம். சந்தோஷம், பாட்டியை பாத்துக்க. சரி சார். பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் சண்டைய மூட்டி விடணும்னு நினைச்ச, மூட்டி விட்டுட்டேன். அந்த மீராவை என் கால விழ வைக்கணும்னு நினைச்ச, அது நடக்கல. பரவாயில்ல, இதுக்கு மேல நான் அடம் பிடிச்சேன்னா அந்த மீரா பயங்கரமானவன். அவ கால என்ன விழ வச்சிருவான்? நம்மளோட நோக்கம் அந்த மீராவை அழிக்கிறது இல்ல, கௌதம் அழிக்கிறது. இதுல தோல்வி அடைஞ்சாலும் அதுல நாம வெற்றி அடையணும்.
கூடிய சீக்கிரம் நாம வந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். அதுதான் நமக்கு வேணும். மீரா, அங்க நடந்தது நினைச்சு நீ ஒண்ணு வருத்தப்படாத. உன் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது. என்னதான் சம்மந்தியா வரப்போறவங்களா இருந்தாலும் உன் அந்த அம்மா காலை விழ சொன்னது தப்புதான், பண்ணது தப்புதான்னு காலை விழறதுக்கு அவங்க என்ன சாமிய? நான் தப்பா எதுவுமே பேசவே இல்ல பாட்டி. ஏன் பேத்தியாச்சே? நீ தப்பா எதுவும் பேசியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அப்பா சொன்னதுக்கு கட்டுப்பட்டு அவங்க கால்ல விழுந்துடுவியோன்னு பதறி போயிட்டேன். அது எவ்வளவு பெரிய அவமானம் பாட்டி. என்ன யாருன்னு நினைச்சீங்க? நீ என்னோட பேத்தி. நான் உங்க பேத்தி மட்டும் இல்ல பாட்டி, கௌசல்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட தி கிரேட் எம்டி கௌதமோட மூத்த பொண்ணு. நான் போய் அவங்க கால்ல விழுவேனா? அப்படி சொல்லுடி ராசாதி. உங்க அப்பா கிட்ட இருக்கிற அதே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உன்கிட்டயும் இருக்கு. அத்தை, ஏற்கனவே அப்பா மாதிரி இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சவளா இருக்கா? நீங்க வேற அப்பாவுக்கு ஏத்த பொண்ணு, துணிச்சலான பொண்ணுன்னு இவளுக்கு கொம்பு சீவி விடாதீங்க. நான் வேற கொம்பு சீவி விடணுமா? அப்பா மாதிரி தான் இவளும் இருப்பா. நீயே சொல்லு, அந்த மரகதம்மா கால்ல மீரா விழுந்தா நீ ஏத்துப்பியா? ஐயோ அத்தை, எங்க இவ அவங்க கால விழுந்துருவாளோன்னு துடிச்சு போயிட்டேன். இவ முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே நிம்மதியாச்சு. அதனாலதான் சொல்றேன், இவ ஒரு பொம்பளை கௌதம். இவ அப்பாவை தவிர இவ யார்கிட்டயும் அடங்க மாட்டா. அது உண்மைதான் பாட்டி, இவ எனக்கே அடங்க மாட்டா. ஏய் சும்மா இரு. ஹேய், நீ துணிச்சலான பொண்ணு, அப்பா மாதிரியே பொண்ணுன்னு சொன்ன. பாக்க எனக்கே பெருமையா இருக்கு மீரா. தப்பு பண்ணா எதிரி கால விழுவேன்னு சொன்ன பாத்தியா, நீ அங்க நிக்கிற. இங்க பாரு மீரா, நீ இந்த மாதிரி கம்பீரமா இருக்கிறது எனக்கும் பெருமைதான். ஆனாலும் அப்பாவுக்கு நீ பொண்ணுங்கறத நீ என்னைக்கும் மறந்துடாத. அதனால சந்தோஷ் விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிடாத. அத எப்படிமா தலையிடாம இருக்க முடியும்? பிரீத்தியோட நல்லதுக்காக நான் பேசக்கூடாதா? மீரா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்படி பிரீத்தி உனக்கு தங்கச்சியோ அதே மாதிரி கௌதம்க்கு அவ பொண்ணு. பிரீத்தி வாழ்க்கைய உன் அப்பா பாத்துப்பான். சந்தோஷ்க்கு சொத்தே இல்லனாலும் பிரீத்தி அவனுக்கு கட்டி வைக்கணுங்கிறதுல உங்க அப்பா உறுதியா இருக்காரு. உன் அப்பா முடிவு பண்ண முடிவு பண்ணதுதான், அதுல நீ தலையிட்டா உன் அப்பாவுக்கு இன்னும் தான் கோவம் வரும். ஆமா மீரா, உன் அப்பாவை நீ பகச்சுக்காத, கடவுளை நம்பு. பிரீத்தியோட எதிர்காலம் நல்லபடியா அமையும். இன்னொரு முக்கியமான விஷயம், சந்தோஷோட பாட்டி விஷயத்துல நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பாட்டி அது வந்து மீரா, அக்காவும் பாட்டியும் இவ்வளவு சொல்றாங்கல்ல, ஓகே சொல்ல, அவங்க ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சொல்லு மீரா. அக்கா, நான் மீரா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வா மீரா. யோ வாவ், சான்ஸ் இல்ல பாட்டி, இது வரைக்கும் நான் கூட இந்த மாதிரி ஒரு பிளே பண்ணதே இல்ல. அப்படியே சும்மா நீங்க போட்ட போடுல, வீடே நல்லா ஆட்டம் காண வச்சிட்டீங்க. போங்க, சும்மா அசத்திட்டீங்க. எல்லாரும் அப்படியே நடுங்கிட்டாங்க தெரியுமா. இனிமே அந்த மீராவோட ஆட்டம் க்ளோஸ். நீ சொல்றதெல்லாம் சரிதான் சந்தோஷ், ஆனா
கௌதம் மீராவ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னான்ல, அவ செஞ்சாளா இல்லையே? அப்படியே கால்ல விழறவ மாதிரி போக்கல காமிச்சிட்டா? எனக்கு என்னவோ மீரா மேல இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. இதுக்கு மேல நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மீரா திரும்ப நம்மள பத்தி நோண்டுவா? அதுக்கு முன்னாடி அவளுக்கு நாம சரியான அடி கொடுக்கணும். அவளால எழுந்திருக்க முடியாதபடி அது இருக்கணும். அப்பதான் அடங்கி போவா. அதுக்கான அஸ்திரத்தை நான் கையில எடுத்தே ஆகணும். ஆமா பாட்டி, சரியா சொன்னீங்க. இப்ப மீராவை எப்படி அடக்க போறீங்க? அது என்ன அஸ்திரம் சொல்லுங்க. பொறுத்து இருந்து பாரு பேராண்டி. Wait and watch. I'm waiting. Hello sir. Hello sir. Yes. சார், நாங்க ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர்ஸ். சிட்டில நாங்க பெரிய லெவல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது பாருங்க, நீங்க என்ன பார்க்கணும், முதல்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும். அது இல்லாம பிசினஸ் விஷயமா பேசணும்னா நீங்க ஆபீஸ் தான் வரணும். ஆனா நீங்க அப்பாயின்ட்மெண்ட் இல்லாம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சாரி சார், நாங்க உங்களை பார்க்க வரல. மலேசியால இருந்து வந்திருக்கிற மரகத மேடம் பிசினஸ் விஷயமா பேசணும்னு வர சொன்னாங்க. அவங்கள பார்க்க தான் சார் வந்திருக்கோம். அவங்களை நான் தான் வர சொன்னேன். வணக்கம் வணக்கம் மேடம். மிஸ்டர் கௌதம், ஒரு லேண்ட் வாங்குற விஷயமா தான் நான் இவங்களை வர சொல்லியிருந்தேன். இங்க உங்க வீட்டுல பேசலாம்ல? டு யூ ஹேவ் எனி அப்ஜெக்ஷன்? நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பேசிக்கிறேன். எதுக்கு ஹோட்டலா போயிட்டு? இது உங்க வீடு, நீங்க தாராளமா பிசினஸ் பேசலாம். தேங்க்யூ மிஸ்டர் கௌதம். ஆஃப் கோர்ஸ், இந்த ப்ராஜெக்ட பத்தி நீங்களும் உங்க ஃபேமிலியும் தான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். உட்காருங்க. உங்க கம்பெனிய பத்தி எல்லா டீடைல்ஸும் நெட்டிலையும் தெரிஞ்ச சோர்ஸ் மூலமாவும் நான் செக் பண்ணிட்டேன். ரியல் எஸ்டேட் ஃபீல்டுல நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. Thank you madam. Thank you madam. உங்ககிட்ட லேண்ட் வாங்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஆனா சைட்ட என்னால நேர்ல வந்து பார்க்க முடியாது. உங்க சைட்ட லேண்ட வீடியோல காமிச்சா நல்லா இருக்கும். இப்ப நீங்க வச்சிருக்கீங்கல்ல? Yes madam, வச்சிருக்கோம். லேப்டாப் எடுங்க. ஓகே. நாம பாத்துட்டு இருக்கிறது சென்னை ஓஎம்ஆர்ல இருக்கிற நம்ம சைட். ஓஎம்ஆர்ல தையூர் வில்லேஜ்ல தான் நம்ம சைட் இருக்கு. பெரிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கிற இடம் தான் நம்ம ஓஎம்ஆர் தையூர் சைட். சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல தான் நம்ம சைட் இருக்கு. தொழிற்சாலைகள் மட்டும் இல்ல, பெரிய பெரிய வில்லாஸ் கூட நம்ம சைட்ல கட்டிக்கலாம். டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி ரெண்டுமே தங்கு தடை இல்லாம நம்ம சைட்ல கிடைக்கும். முக்கியமா தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கு அனைத்து வசதிகளும் நம்ம சைட்ல இருக்கிறதுனால. மேடம், இதுதான் நீங்க வாங்க போற லேண்டோட சேட்டலைட் வியூ. ஓ, சிட்டிக்கு பக்கத்துலயே வெல் டெவலப்ட் ஏரியால இவ்வளவு பெரிய லேண்ட் இருக்கு. இன்னும் 1 இயர்ல டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ்னு ஹை லெவல்ல டெவலப் ஆயிடும். வெல் குட். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மொத்தம் எத்தனை ஏக்கர்? மொத்தம் 100 ஏக்கர் மேடம். ஃபைனல் ரேட் எவ்வளவு? 75 crores மேடம். அமௌண்ட் ஏதாவது நெகோஷியேட் பண்ண முடியுமா? கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை சார், மேடம் ஏற்கனவே நெகோஷியேட் பண்ணிட்டாங்க. அதனால இது ஃபைனல் ரேட் தான் சார். சந்தோஷ், நீ ரேட்ட பத்தி கவலைப்படாத. 75 crore ஃபைனல் பண்ணுங்க. அக்ரிமென்ட் போட்டுடுங்க. ஓகே மேடம். தேங்க் யூ.
டோக்கன் அட்வான்ஸ் ஏதாவது பே பண்றீங்களா? அட்வான்ஸ் எதுக்கு? நான் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்றேன். அக்ரிமென்ட் கூட வேண்டாம். டைரக்டா ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே சந்தோஷ், செக் புக் கொடு. தேங்க்யூ மேடம். சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம், நாங்கள் கிளம்புறோம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே சார், நாங்கள் வரோம் மேடம். ஆ ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம். வரோம் சார், வரோம் மேடம். மிஸ்டர் கௌதம், நான் இந்த லேண்டை எதுக்கு வாங்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரீத்திக்காக பிரம்மாண்டமான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட போறேன். என்ன சார் ஷாக் ஆயிட்டீங்க? ஆட்டி பிரீத்திக்காக தான் வாங்குறாங்க. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. ஆட்டி எப்பவுமே இப்படிதான் சார். நம்ம ஷாக் ஆகுற மாதிரி அதிரடியா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சா இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும்.